டியூப் தமிழ் வணக்கம். இது மிக முக்கிய ராஜதந்திர செய்தி. வியட்நாம் என்கின்ற நாட்டிற்கு உலகத்தின் எதிரெதிர் சக்திகளாகிய சீனா, அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய மூன்று நாடுகளும் உறவு வைத்து வியட்நாமிற்குள் இறங்கியிருக்கின்றன. இந்த மூன்று நாடுகளும் எதிரிகளாக இருந்தாலும் இந்த மூன்று பேரையும் வளைத்து போட்டிருக்கின்ற வியட்நாமினுடைய இராஜதந்திர தொழில்நுட்பம் என்ன, இது குறித்த சர்வதேச விஞ்ஞான கட்டுரைகள் நிபுணத்துவ ரீதியாக வந்திருக்கின்றது. இதற்கு அவர்கள் வைத்திருக்கின்ற முக்கியமான பெயர் மூங்கில் இராஜதந்திரம் என்பதாகும். மூங்கில் என்ன செய்யும்? மூங்கிலை நீங்கள் வளைத்தால் அது வளையும், மறுபடியும் தன்னுடைய இடத்தில் வந்து நிற்கும். மூங்கில் 360 பாகைகளிலும் வளையும், ஆனால் அது தன்னுடைய இடத்தில் இருந்து மாறாமலே இருக்கும். மூங்கில் ஓங்கி வளரும். மூங்கிலை பற்றி படருகின்ற கொடிகள் மூங்கில் எந்த பக்கம் சாய்ந்தாலும் மூங்கில் முறியாது என்பதனால் மூங்கிலை பற்றி படர்வது இலகுவாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். இதனால்தான் அமெரிக்காவும் சீனாவும் ரஷ்யாவும் வியட்நாமில் இறங்கியிருக்கின்றன. இந்த மூன்று நாடுகளையும் வரவேற்றதோடு கூடவே ஐரோப்பிய ஒன்றியத்தையும் வரவேற்றிருக்கின்றது வியட்நாம். இதில் கடந்த ஜூன் மாதம் ரஷ்ய அதிபர் சென்று இறங்கிய பொழுது 21 பீரங்கி வெடிகளை வெடித்து அவருக்கு வரவேற்பு கொடுத்தது வியட்நாம். இதற்கு காரணம் வியட்நாமில் இருக்கின்ற இராணுவ தளவாடங்கள் ரஷ்யாவிலிருந்து வாங்கப்படுவதனால் அந்த இராணுவ தளவாடங்களுக்கான உதிரி பாகங்கள் ரஷ்யாவிலிருந்து வர வேண்டும் என்று கூறப்பட்டது. இதுபோல செப்டம்பர் அமெரிக்க அதிபரும் டிசம்பர் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின்னும் பயணம் செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயணங்களின் மூலமாக வியட்நாம் அவர்களுக்கு சொன்ன செய்தி, எங்களுடைய நாட்டில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, 100 மில்லியன் மக்கள் இங்கே வாழ்கின்றார்கள், இதனால் பொருளாதார பலமும் மலிவான வேலை சந்தையும் இருக்கின்றது, வாருங்கள் என்று வரவேற்கின்றார்கள். ஏனென்றால் சீனாவினுடைய பொருளாதார சந்தையிலே இப்பொழுது சீனா தங்களுடைய தொழிலாளர்களுடைய சம்பளத்தை ஐரோப்பாவினுடைய தொழிலாளர்களுடைய சம்பளத்திற்கு இணையாக கொண்டு வந்துவிட்டது. எனவே ஐரோப்பா சம்பளத்தில் சீனாவில் பொருட்களை உற்பத்தி செய்து அதன் பின்னர் கப்பல்களில் கொண்டு வருகின்ற பொழுது ஐரோப்பாவை விட உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கின்றது. இதனால் சீனாவை விட்டு வியட்நாமிற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது பழைய சீனா இருந்த இடத்தில் வியட்நாம் இருக்கின்றது. எனவே எல்லோரும் வியட்நாமிற்கு செல்லுகின்றார்கள். வியட்நாமை பொறுத்த வரையில் அமெரிக்காவும் சீனாவும் ரஷ்யாவும் பகை பாராட்டினாலும் கூட ஒரு கொள்கையை கடைபிடிக்கின்றது. மூன்று நாடுகளுடனும் இராணுவ ரீதியாக இணைந்து செயற்படுவதில்லை. இந்த மூன்று நாடுகளினுடைய இராணுவ தளங்களையும் அமைக்க அனுமதி அளிப்பதில்லை. இப்பொழுது நேட்டோ போல உருவாக்கப்பட்டிருக்கின்ற படை அணிகளில் இந்த நாடுகள் எதனுடனும் சேர்ந்து வியட்நாம் செயற்படாது. அதிகார வர்க்கத்தினுடைய ஆட்சி முறையுடன் வியட்நாம் இணைந்தும் இருக்காது. எனவே இவர்களுடைய எந்த விதமான கொள்கையிலும் வியட்நாம் தன்னை இழந்து விடாமல் நிற்கும். இவர்கள் எந்த அரசியலையும் செய்யலாம், ஆனால் வியட்நாமில் முதலிடலாம், தொழில் செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுடைய அரசியல் கொள்கைகள் மீது வியட்நாமிற்கு எந்த விமர்சனமும் இல்லை. உக்ரைன் நடத்துகின்ற போரில் கூட வியட்நாம் எந்த விமர்சனமும் சொல்லவும் இல்லை. இதனால் வியட்நாமிற்குள் நுழைகின்றார்கள். வியட்நாமினுடைய பொருளாதாரம் உச்சம் தொட ஆரம்பித்திருக்கின்றது. இதுதான் மூங்கில் இராஜதந்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மூங்கில் இராஜதந்திரத்தை உலகில் வியட்நாம் என்கின்ற ஒரே ஒரு நாடு மட்டும் கடைபிடிப்பதாகவும் அது வெற்றி பெறுவதாகவும் இந்த ஆய்வாளர்களுடைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வியட்நாமிற்குள் மேலும் பல தலைவர்கள் இறங்கப் போகின்றார்கள். கடந்த காலத்திலே 1955 வரை பெரும் போரை சந்தித்து அழிந்து போன வியட்நாம் தன்னுடைய அழிவுகளின் ஊடாக கற்றுக்கொண்ட பாடத்தின் பின்னர் இந்த புதிய கொள்கையை கடைபிடிக்கின்றது. வியட்நாமுடைய கொள்கையை நாங்களே அறிய வேண்டும். இது சாதாரண குடும்ப வாழ்க்கைக்கும், சாதாரண தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும், சாதாரண சிறிய சிறிய நாடுகளுடைய அரசியல் இராஜதந்திர கொள்கைகளுக்கும் இது மிக அவசியமானது என்பதனால்
இதை தருகின்றோம். இது நாடுகளுக்கு மட்டுமல்ல வீடுகளுக்கும் அவசியமான மூங்கில் கொள்கையாகும். ஆல்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல முனைத்து வளருங்கள் என்று திருமணமாகும் மணமக்களை வாழ்த்துவார்கள். ஆலமரமாகவும் இதுவரை இருந்தது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்றவை அயல் நாடுகளை கைப்பற்றி ஆலமரமாக இருந்தன. அருகம் புல்லாக அவைகள் வேரோடின. இப்பொழுது மூங்கிலுக்கு அவை வந்திருக்கின்றன. மூங்கிலுடன் சேர்ந்தால் அவர்களுக்கு புதிய வாழ்க்கை என்று கருதுகின்றார்கள். இது மணமக்களுக்கு மட்டுமல்ல அரசுகளுக்கும் பொருந்தும். மயங்கும் ஒரு மாலை பொழுதிலே பகலும் இரவும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதிலே டியூப் தமிழின் உலக செய்திகளுக்காக இலங்கை பூநகரியில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.